ஃப்ளாட் ட்ரேட்ல இந்தியாவிலேயே மிக குறைந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியில 18 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுனால மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ரோக்கர்ஸாவும் இருக்காங்க. இப்பவும் 5 டைம்ஸ் மார்ஜின் தராங்க, ஃப்ரீ டெக்னிக்கல் கால்ஸும் இருக்கு. ரெஃபரல் போனஸ், ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ API IPO, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளாட் ட்ரேட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வீரபாண்டியன் கேட்டுக்காங்க, பஜாஜ் ஃபைனான்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? சரி, அது வந்து என்ன சொல்றது, ஒரு எவர்கிரீன் ஸ்டாக் மாதிரி, கரெக்டா? ஸோ கீழே உள்ள நீங்க வந்து ஸ்லோவா ஆட் பண்ணிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும் பஜாஜ் ஃபைனான்ஸ் பத்தி. அண்ட் ஓவரால் நல்ல கம்பெனின்னு சொல்லுவேன் நான். அடுத்து பாலமுருகன் கேட்டிருக்காரு, கல்பத்ரு ஜைடஸ் வெல் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, கல்பத்ரு பவர் வந்து நீங்க வாங்குறீங்கன்னா மேபி ஒரு 340 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும். 363 வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ அதை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க வந்து வாங்கலாம். ஆனா என் பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நான் வந்து பவர் ஸ்டாக் வந்து வாங்க மாட்டேன். அது ஒண்ணு. ரெண்டாவது எது ஸ்டாக் பண்ணு? ஜைடஸ் சார், ZYDES. ஸோ ஜைடஸ் வெல்னஸ் வந்து சி ஃபார்மால வந்து ஓகே, டீசென்ட் கம்பெனி. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து 2450 ரூபாயில இருந்து இன்னைக்கு வந்து 1870 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய கரெக்ஷன் வந்து பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் 30%. ஸோ பாருங்களேன், இந்த இப்போ நம்ம வந்து நிறைய வாட்டி இந்த ஷோல சொல்லிட்டு இருந்தோம், மார்க்கெட் கீழே போற மாதிரி இருக்கு இருக்குன்னு சொல்லி. இப்போ கீழே போகும்போது எல்லாம் 30-35% வந்து மைனஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்ம்க்கு வந்து ஜைடஸ் வெல்னஸ் ஆல்சோ நல்ல கம்பெனி தான். ஸோ நீங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி ஆட் பண்ணலாம். இந்த மார்க்கெட்ல வந்து இப்போ கூட உடனே இறங்கி எல்லாமே வாங்கிடுவோம்னு சொல்லவே மாட்டேன் நான். எதுக்குன்னா, நீங்க வந்து ஒரு SIP மாதிரியமா, ஓகே, 25-25% நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு ஸ்லோவா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அடுத்து ESS நோ ரைடில கேட்டிருக்காங்க, why IOLCP is bad sir, 5 years profit sales is too good, expect the last quarter ROE ROCE is good also, view on அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் ICICI securities for long term கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு ஸ்டாக் கேட்டிருக்காரு சார். சரி, என்னன்னா இப்போ போன வாட்டி நம்ம ஷோ பண்ணி கூட அதுக்கப்புறமா திருப்பி மார்க்கெட் அந்த ஸ்டாக் வந்து IOLCP வந்து IOLCP வந்து கீழே தான் போயிருக்கு. ஸோ நான் ஃபண்டமெண்டல் பத்தி பேசல, அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதுக்காக அவாய்ட் பண்றது தான் பெட்டர். இன்ஃபேக்ட் நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி 680 இருந்தது, நீங்க வந்து 460. ஸோ ஆல்மோஸ்ட் 200 ரூபீஸ் வந்து 680 வந்து போயிடுச்சுன்னா எவ்வளவு பர்சன்ட் நம்ம வந்து பேசுறோம், மோர் தென் 20% வந்து பேசிட்டு இருக்கோம், கரெக்டா? ஸோ அதுக்காக அவாய்ட் பண்றதுன்னு சொல்றது. இப்போ கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேரிஷ் டெரிட்டரியில தான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து பை சான்ஸ் ஹோல்ட் பண்றீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 448 ரூபீஸோட ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டாக் மேடம், ICICI செக்யூரிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம் சார். ஓகே, ICICI செக்யூரிட்டி வந்து ஐ திங்க் ஹோல்ட் பண்ணலாங்க, கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவில வந்து இன்னும் என்ன சொல்றது, பேபி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஓகே, அது வந்து நிறைய மடங்கு வந்து வளரணும். அடுத்த 20 இயர்ஸ், அடுத்த 20 ஆண்டுக்கு வந்து நம்ம வந்து இங்க க்ரோத் வந்து பார்க்க போறோம். ஸோ நேச்சுரலி ICICI செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹரிஹரன் கேட்டிருக்காரு, HULIEX அதை பத்தி கேட்டிருக்காரு சார். ஓகே, ஸோ IEX-க்கு பதிலா நான் வந்து BSE இந்தியா லிமிடெட் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். BSE வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது வந்து நீங்க வெறும் NSE-ல வாங்கலாம். ஸோ ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் நான் வந்து BSE வாங்கினதுனால எல்லா ட்ரேடும் BSE-ல தான் பண்ணுவேன் ஜெனரலா. ஆனா IEX வந்து பவர் எக்ஸ்சேஞ்ச், BSE வந்து பவர் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து வராங்க. ஸோ மோர் டைவர்சிஃபைட் எக்ஸ்சேஞ்சா நான் வந்து BSE சொல்லுவேன். ஸோ IEX கூட நீங்க வந்து வாங்கலாம், ஸ்லோ குவான்டிட்டி ஸ்மால் குவான்டிட்டி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா BSE எனக்கு வந்து பெட்டர் ஸ்டாக் தெரியுது. ரெண்டாவது சொன்னீங்க நீங்க HUL சார். HUL நம்ம வந்து லாஸ்ட் டைம் கூட பேசணும். ஓகே, என்னன்னா இவ்வளவு பெரிய ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் சொல்லி. இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம போன ஷோல கூட பேசும்போது 2300 ரூபாய் 400 ரூபாயில தான் இருந்து, இப்ப கூட அங்கதான் இருக்கு, 2300 ரூபாயில தான் இருக்கு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் நீங்க வந்து டெஃபினட்டா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஆயிடுச்சுன்னா அது அந்த 2500-2800 லெவல்ஸ் வந்து திருப்பி பாக்குறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு. அடுத்து சதீஷ் கேட்டிருக்காரு, யாஷ் பக்கா ஷேர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன ஸ்டாக்கு? யாஷ் பக்கா. தெரியாது மேடம், அதை விட்டு நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே சார், மேபி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அடுத்து ராமநாதன் கேட்டிருக்காரு, ஷல் ஐ பை தி HCL டெக்னாலஜி அட் தி கரண்ட் ரேட்
ஆர் வெயிட் ஃபார் சம் டைம் வென் த மார்க்கெட் இஸ் டவுன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எக்ஸ்எல் டெக்னாலஜி இவ்வளோ இதுக்கு மேல கரெக்ஷன் வர மாதிரி எனக்கு வந்து தெரியல. 1300 இப்போ ரீசெண்டா வந்து போனது 1350, டவுன்ல போனது 1100, எனக்கு வந்து 1250-260 வந்து திருப்பி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கரெக்ஷன் எல்லாம் இதுல வந்து வராது. அண்ட் ஐடி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸ்எல் டெக்னாலஜி ஸ்டோன் ஸ்டடிலி இங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். சுதாகர் கேட்டிருக்காங்க, பிடிஎல் என்டர்பிரைசஸ் கம்பெனி பத்தி சொல்லுங்க. சி கம்பெனி ஓகே, டீசென்ட் கம்பெனி. ஆனா அந்த ரேலி வந்து பார்த்துட்டு எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் பயமா இருக்கு, அப்படிதான் சொல்லுவேன் நான். ஸோ ஸோ என்னன்னா நீங்க வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ராங் சார்ட்ல வந்து இந்த வீக்லி சார்ட்லயும் வந்து பிரேக் அவுட் இருக்கு. இன்ஃபேக்ட் 26 ரூபாயில இருந்து 39 ரூபாய் ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்டா? ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ்ன்னு ஏதாவது நீங்க வந்து கேட்டீங்கன்னா மேபி 31 ரூபீஸ், அஃப்கோர்ஸ் கொஞ்சம் 9 ரூபாய் 8 ரூபாய், ஐ மீன் 8 ரூபாய் ஸ்டாப் லாஸ், பெரிய ஸ்டாப் லாஸ் தான். ஆனா 31 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தான் நீங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப மேல போகுதுன்னு நினைக்கிறேன். நான் சார்ட்டை பார்த்து சொல்றேன், ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏதோ கம்பெனியோட தெரியாது, அந்த சார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லோகேஷ் கேட்டிருக்காங்க, அதானி போர்ட் பாலாஜி அமைன்ஸ் வேதாந்தா ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். சரி, வேதாந்தா இப்போத்துக்கு நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அந்த நியூஸ் ப்ரமோட்டர் வாங்க போறாங்க, டீலிஸ்டிங் அது இதுன்னு சொல்லி பை பேக் எல்லா நியூஸ் வந்து வெளியே வந்தாச்சு, கரெக்டா? ஸோ அடானி சாரி வேதாந்தா வந்து அதுக்காக நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அடானி போர்ட் வந்து நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம், ஓகே பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 680 ரூபீஸ், 680 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். மூணாவது ஏதோ கம்பெனி சொன்னீங்க, பாலாஜி அமைன்ஸ். ஓகே, பாலாஜி அமைன்ஸ் பாருங்களேன், அதே பிரச்சனை தான். அந்த புல் மார்க்கெட்ல போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷன், ஆனா 4500 இருந்து இப்போ 3100 இருக்கு. இந்த ரேஞ்ச் உடையக்கூடாது மேடம். ஸோ அதுக்காக நீங்க வந்து வாங்கலாம். ஸோ 3000 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க வந்து வாங்கினீங்கன்னா வெறும் என்ன சொல்றது 140 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அடுத்து அவரே இன்னொரு கேள்வி என்னன்னா, அதல் பென்ஷன் யோஜனா இட் இஸ் சேஃப் ஃபார் பென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பாஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பென்ஷன் ஸ்கீம் இது. இது வந்து ஏதோ என்ன சொல்றது, ஏதோ நிறைய சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் எல்லாம் பண்ணுவாங்க இல்ல, அந்த மாதிரி இல்ல. கண்டிப்பா நீங்க வந்து ரிட்டர்ன் பத்தி பேசலாம் நான். ஓகே, ரிட்டர்ன் பார்த்தா நான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா யாருக்கு வந்து சேஃப்டி வேணுமோ, பிளஸ் கவர்மெண்டோட பேக்கிங் இருக்கு அதுல, ஸோ கண்டிப்பா அது சேஃப் தான், அது பிரச்சனை இல்லை. சேதுராமன் கேட்டிருக்காரு, ஐசிஐசிஐ லம்பார்ட் பையிங் பிரைஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் நினைக்கிறேன்னா அதான் சொல்றாரு அவரு. ஐசிஐசிஐ லம்பார்ட் சார், ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் நினைக்கிறேன் நான். ஓகே, சோ ஒரே செகண்ட் நான் பாத்துறேன். சரி, இப்போ எது தனியா கோட் இருக்கான்னு. சோ இதான் நினைக்கிறேன்னா ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ். சி, இந்த ரேட்ல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி 1640, இப்போ வந்து 1340. ஓகே, வாங்கலாமா? உங்க டைம் பீரியட் மேல டிபெண்ட். நீங்க வந்து அடுத்த சே ஒரு 3-4 இயர்ஸ் வெயிட் பண்றது ரெடினா கண்டிப்பா இந்த செக்டர் வந்து ரொம்ப பூம் ஆகும். ஸோ நீங்க வாங்கலாம்னு சொல்லுவேன். சந்திரசேகரன் கேட்டிருக்காரு, சிஜி வேக் சாஃப்ட்வேர் வாங்கலாமா அல்லது விற்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சிஜி வேக் சாஃப்ட்வேர். ஃபிளாட் ட்ரேட்ல இந்தியாவிலேயே மிக குறைந்த புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. புரோக்கிங் இண்டஸ்ட்ரியில 18 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுனால மோஸ்ட் ட்ரஸ்டட் புரோக்கர்ஸாகவும் இருக்காங்க. இப்பவும் 5 times மார்ஜின் தராங்க, ஃப்ரீ டெக்னிக்கல் கால்ஸும் இருக்கு, ரெஃபரல் போனஸ், ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ ஏபிஐ ஐபிஓ, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபிளாட் ட்ரேட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.